நமது தணிகை நிறுவனத்தின் நிறுவனர் ஐயா அவர்களின் தவப்புதல்வர், முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுபவர், யோசனையில் நிதானமானவர், எந்த நேரத்திலும் சரியான திடமான தீர்க்கமான முடிவெடுப்பவர், உகந்த நேரத்தில் உதவுபவர், தான் மட்டுமல்லாமல் தன்னை நாடி வருபவர்களையும் தன்னோடு கைகோர்த்து உயர்த்துபவர், பார்வைக்கு பண்பானவர், நடத்தையில் நல்லவர். அவர் நமது தணிகையின் அட்மின் டைரக்டர் மிஸ்டர் கே மணிகண்ட சுப்பையன் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். பத்தாவது சீட்டுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. பத்தாவது இடத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு சீட்டு
கிடைக்கல. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் பிரசிடண்ட் ஆன பிறகு அவர் சொல்ற அந்த ஸ்பீச்ல, நான் பிரசிடண்ட் ஆன பிறகு நான் சுப்பீரியர் பவருங்க, நான் வந்து ஏர்போர்ஸ் இருக்க சீஃப் கிட்ட நான் போய் கேட்கிறேன் இது மாதிரி எனக்கு, நீங்க எப்ப கேட்கிறாரு பிரசிடண்ட் ஆகிட்டு போய் கேட்கிறாரு எனக்கு பிளைட் ஓட்ட கத்து தெரியுங்களா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, மாட்டாங்கிட்டா கிடையாது அவர் தான் பிரசிடண்ட். சோ 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க பைலட்டுக்கு, கொடுத்து SU-30 விமானத்தை அவரு இயக்கி இருக்காரு. யாரு? APJ அப்துல் கலாம். அவர் என்ன எங்க பிரதிபலிச்சிருக்கு பாருங்க, அவரோட எண்ணம், அவர் வச்ச ஒரு கோல், அவர் கோல் வச்சு அது பழிக்கலாம் கூட அந்த எண்ணத்துக்குரிய வலிமை பாருங்க. சோ நமக்கு என்ன சார் என்ன இருக்கணும், நமக்கு என்ன என்ன இருக்கணும், நமக்கு என்ன என்ன இருக்கு, எனக்கு மாசம் 10,000 கிடைச்சா போதும், எத்தனை பேர் அந்த என்ன இருக்கு மாசம் 10,000 கிடைச்சா போதும் என்ன. சோ நம்ம எண்ணத்தை வலிமை, நமக்கு வீடு வேணும், வீடு வேணும், வீடு வாங்கியே அவனு வச்சா அப்துல் கலாம் நமக்கும் இப்ப இல்லைன்னா அந்த எண்ணத்துக்கு வலிமை என்னைக்கு ஒரு நாள் இருக்கும் சார், இருக்குமா இருக்காதா? எஸ் ஆ நோவா? எஸ் ஆ நோவா? எஸ் ஆ நோவா? எஸ் ஆ? சோ இன்னொரு விஷயம் சார், இலக்கை நிர்ணயிச்சிட்டோம்னா போறோம். ஸோ அப்போ என் பெரியப்பா கேட்குறாரு எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ், என்ன நீங்கள் என்ன வந்துடுறீங்களா, அங்கே வந்துடுறீங்களா? ஏன்னா அவரால் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது நல்ல சம்பளத்தோடு, நல்ல சம்பளத்தோடு. என் அப்பா சொல்கிறாரு இல்லைண்ணே நான் தாக்கு பிடிச்சிட்டேன், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம், இன்னும் 1 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டா அதாவது அது அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா, எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு அந்த நிகழ்வு நடந்தது என் கண்ணு முன்னாடி நிற்குது, ஏர்போர்ட்டில் நடந்துச்சு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நடந்த நிகழ்வு. ஸோ 3வது படிக்கும் போது இவ்வளவு பெருசா இல்ல, நான் 3வது படிக்கும் போது இவ்வளவு பெருசா இல்ல. அப்ப அவர்கிட்ட இருக்க குவாலிட்டியை பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற எண்ணத்தை பாருங்க. நான் வச்சிட்டேன் இன்னைக்கு விட்டுட்டேன்னா வேலை தானே, அன்னைக்கு ஒமான் போயிருந்தா இன்னைக்கு தனியார் சேர்ந்து இவ்வளவு பெருசா இருக்க போதா, கிடையாது. சோ அவரோட டிட்டர்மினேஷன் கிரிட்டும் பாருங்க, இங்கிலீஷ்ல கிரிட், கிரிட்னா எது வந்தாலும் செஞ்சு முடிப்பேன், என் முன்னாடி எது வந்தாலும் செஞ்சு முடிப்பேங்கிற வெறி உள்ள. அதே மாதிரி வந்து இது ஸ்பிரிண்ட் ரேஸ் இல்ல, ஸ்பிரிண்ட் ரேஸ் இல்ல, வந்தவனே ஜெயிக்கிறதுக்கு முடியாது. நான் வந்து 10 வருஷம் ஆக போகுது, நான் வந்து பிசினஸ் குள்ள வந்து 10 வருஷம் ஆக போகுது. சோ பாத்துக்கோங்க இது மரத்தான். சோ எங்க அப்பா நான் 3வது படிக்கும் போது முடிவு எடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி முடிவு எடுத்திருக்காரு, எங்க பெரியமா கூப்பிட்ட போகல, நல்ல சாடி நடந்துதான் போயிருக்கோம். சோ அந்த டிட்டர்மினேஷன் இருந்தா கண்டிப்பா பிரபஞ்சம் இருத்தலை நமக்காக நகர்த்தும், நகர்த்தும் நகர்த்ததா. சோ அந்த டிட்டர்மினேஷனோட, அந்த டிட்டர்மினேஷனோட, அந்த ஒரு ஃபோக்கஸோட, இது ஒரு மாரத்தான் நினைச்சு எங்க கூட வாங்க.